மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சு. பாக்ஸ் ஆபீஸை அதர வைக்கும் விஜய் அஜித் கூட்டணி. விஜயின் மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி வில்லனாக மிரட்டியிருப்பாரு. தற்பொழுது வெளியாகியுள்ள விக்ரம் படத்தில் கமல்ஹாசனுடன் முன்னணி நடிகர்களாக பகத் வாசல், விஜய் சேதுபதி மற்றும் சூர்யா நடித்திருக்காங்க. ராஜமௌலி இயக்கத்தில் வெளியான ட்ரிபிள் ஆர் திரைப்படத்தில் ராம்சரண் மற்றும் ஜூனியர் NTR ஐ சமமான ஹீரோக்களாக வைத்து படத்தை கொடுத்திருப்பாரு. இப்படி தமிழ் சினிமாவில் பழையபடி ஈகோ கிளாஷ் இல்லாமல் மல்டி ஸ்டார் படங்கள் உருவாக விதையாக விக்ரம் அமையுமா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. அஜித்தின் வலிமை படத்திலும் டாலிவுட் ஹீரோ கார்த்திகேயாவை வில்லனாக போட்டு எடுத்திருப்பார்கள். ஆனால் அஜித் இணைந்து அவருக்கு சமமான ரோலில் இன்னொரு முன்னணி நடிகர் நடிக்கும் வாய்ப்பு உருவாகுமா என்ற கேள்வி எழுந்திருக்கு. மங்காத்தா படத்தில் அஜித்தும் அர்ஜுனும் இணைந்து மிரட்டியிருப்பாங்க. மங்காத்தா 2 படத்தில் அஜித்தும் விஜயும் இணைந்து நடிக்க வேண்டும் என்கிற ரசிகர்களின் கோரிக்கை நிறைவேறுமா என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கு. மாஸ்டர் படத்தில் விஜய்க்கு வில்லனாக விஜய் சேதுபதி நடித்திருந்தாலும் டைட்டிலில் விஜய் சேதுபதிக்கு இடம் கொடுத்திருப்பார் விஜய். ஆனால் ஹீரோ வில்லன் கான்செப்ட் இல்லாமல் இரு முன்னணி ஹீரோக்களுக்கு சரிசமமான கதாபாத்திரத்தை கொடுத்து கூடிய விரைவிலேயே புதிய படங்கள் உருவாகும் என்பது ரசிகர்களின் கோரிக்கை. தளபதி 66 படத்திலும் முன்னணி தெலுங்கு நடிகர் விஜயுடன் இணைந்து நடிக்கப் போவதாக தகவல் வெளியாகி இருக்கு. அதிகபட்சமாக நானி நடிக்கலாம் என கூறப்படுகிறது. ஹாலிவுட் படங்களிலேயே பல முன்னணி நடிகர்கள் இணைந்து நடித்து உலக அளவில் தங்கள் படத்தை வசூல் ரீதியாக வெற்றி பெற முயற்சி செய்துகிட்டு இருக்காங்க. பான் இந்தியா பான் வேர்ல்ட் என கனவுகளுடன் நகரும் டாலிவுட்டின் முன்னணி நடிகர்களும் மல்டி ஸ்டார் படங்களில் நடித்தால் இது நிச்சயம் சாத்தியமாகும் என்கிறார்கள். கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, பகத் வாசல் என விக்ரம் படத்தை ஆரம்பிக்கும் பொழுதே மல்டி ஸ்டார் படமாக 3 சிங்க முகங்களை காட்டி அட்டகாசத்தை ஆரம்பித்த லோகேஷ் கனகராஜ் கடைசியில் பினிஷிங் டச்சாக சூர்யாவையும் உள்ளே கொண்டு வந்து விக்ரம் 3க்கு அடி போட்டு விட்டார். இந்த கோட்டை பிடித்துக் கொண்டு கோலிவுட்டில் பல முன்னணி நடிகர்களும் ஈகோ இன்றி போட்டி மனப்பான்மைகளை தூக்கி எறிந்துவிட்டு ஒன்றாக இணைந்து நடிப்பார்களா என்கிற கேள்வியும் நடித்தால் நல்லா இருக்குமே என்ற ஆசையும் ரசிகர்களுக்கு எழுந்திருக்கு. நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கவுள்ள தலைவர் 169 படத்திலும் ரஜினிகாந்த் மற்றும் சிவகார்த்திகேயன் இணைந்து நடிக்கப் போவதாக தகவல் வெளியாகிருக்கு. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானால் நிச்சயம் ரசிகர்களுக்கு செமற்றித்தான். இயக்குநர் மணிரத்னம் தொடர்ந்து தனது படங்களில் இது போன்ற முயற்சிகளை மேற்கொண்டு அக்னி நட்சத்திரம், மௌனராகம், தளபதி, சமீபத்தில் வெளியான செக்க சிவந்த வானம் மற்றும் தற்போது பிரம்மாண்டமாக உருவாக்கி வரும் பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட பல படங்களில் இதனை முயற்சி செய்துகிட்டு. ஆனால் இன்னமும் விஜய் அஜித் போன்ற முன்னணி ஹீரோக்கள் ஒன்றாக இணைந்து நடித்தால் அதன் வசூல் பேட்டை விண்ணை பிளக்கும் என்பதில் சந்தேகமில்லை.